தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல வேலைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாட்களில் நாம் ஒரு அருமையான சத்தியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். என்ன சத்தியம், என்ன தலைப்பு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்ன தலைப்பு? பொதுவாக விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், சரிதானே, அப்படிங்கிற ஒரு தலைப்பின்களாக நம்ம தொடர்ந்து ஒரு சில சத்தியங்களை விசுவாசத்துலேருந்து ஆரம்பித்தோம், அப்படி தானே? அது எங்கேருந்து நம்ம பிச்சு பிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, விசுவாசத்தினால் நீதிவான் பிழைப்பான் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை, ரேச்சஸ் பை ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு ரேச்சஸ்னஸ் பை ஃபெய்த் அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அந்த விஷயத்தை துண்டு துண்டாக எடுத்துகிட்டு வர்றோம். விசுவாசம்னா என்ன, அழைப்பும் நீதிமானாகுதலும் ஒன்றா வேறு வேறையா, நீதிமானாக்குதல்னால் என்ன, சரிதானா? அப்புறம் இன்னும் சத்தியங்களை என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம படிச்சுட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த நாள்லையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த நாளினுடைய சத்தியத்துக்குள்ளாக போகிறோம். இதை தொடர்ந்தும் இனி வந்து நம்ம இந்த சத்தியத்தை தான் படிச்சுட்டுருக்கு போகிறோம். அது எப்போ ஆண்டவர் எனக்கு அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கிறாரோ, அப்போ நம்ம என்ன செய்யலான்னா அதை முடிச்சுப்போம். ஆனால் இந்த சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரவி ஆண்டு ஹெரால்ட் அப்படிங்கிற புஸ்தகத்தில் வந்து நூற்றில் ஒருத்தர் கூட இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிடலை, படிக்கலை அப்படி சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நூற்றில் ஒருத்தர் கூட அப்படின்னா யாருமே இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால தான் இந்த சத்தியம் படிக்கும்போது மக்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்த கேள்வி எழும்புகிறது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த ஒரு பயம் ஏற்படுகிறது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிர்பந்த நிலையில் அவர்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது, சரிதானா? அதனால தான் நம்ம சொல்கிறோம், சபை எல்கேஜியில் போய் படிச்சுட்டு வர வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? அப்போ காரணம் என்ன, சத்தியத்தை குறித்த இந்த செய்தியானது தீர்க்கதரிசியின் பார்வையில் கடவுள் எவ்விதமாக வைத்திருக்கிறாரோ அவ்விதமாக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை இங்கே வேறு விதமாக இருக்கிறது. அப்போ உண்மையும் உண்மையை போன்ற ஒரு போலியும் அங்கே சேர்கிற பொழுது அங்கே அதால் இணைஞ்சு பயணிக்க முடியல, இணைஞ்சு பயணிக்க முடியல, இதான் பிரச்சனை, சரிங்களா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நாம் ஜபத்தோடு நம்ம இந்த சத்தியங்களை படிப்போம். விசேஷமாக நான் உங்கள்கிட்ட சொன்ன பொழுது இந்த சத்தியத்துக்காக நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். போன வாரம் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மனதளவில் நிறைய பாதிப்புகளை நான் சந்திக்க வேண்டிய சூழல்களுக்குள்ளாக, அப்படின்னா மைண்டு வந்து அதுக்குள்ளார ஓடாத அளவுக்கு என் மைண்டை வந்து வேலையின் மூலமாகவோ, குடும்ப சூழல் மூலமாகவோ, இல்லை மற்ற ஊழிய பொறுப்புகள் மூலமாகவோ, பணிகள் மூலமாகவோ, ஏதாவது மைண்டில் வந்து நம்ம சமாதானமாக உட்காந்து படிப்பதற்கான சூழல்கள் இல்லாமல் அதிக நேரம் அதோடு செலவு செய்து இன்னும் ஆழமாக இன்னும் தெளிவாக கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு குறைவாக இருக்கிறது. அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா, நான் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆகவே தொடர்ந்து இந்த வாரத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு தருணத்திற்குள்ளாக தான் நான் இருக்கிறேன். ஆகவே அதற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. வருகிற இந்த பாடங்களை படிப்பதோடு மாத்திரமல்ல, எப்பொழுதும் நீங்கள் எனக்காக இந்த சத்தியங்களை உபதேசிக்கிறதுல எனக்காக நீங்கள் உறுதுணையாக இருந்து ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு தின சுவிசேஷம் 5:48. மத்தேயு தின சுவிசேஷம் 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அதிகமாக நாம் பயன்படுத்தாத விஷயம், பயன்படுத்தாத வசனம். ஆனால் இந்த நிறைய நேரங்களில் நம்ம என்ன செய்திருக்கோம், இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம். உங்களோட அதிகமாக நான் இந்த வசனத்தை குறித்து பேசினதில்லை. ஒரு முறை வேற ஒரு கோணத்தில் நான் உங்ககிட்ட இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறதாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது.
சரி என்ன சொல்லுகிறது இந்த வசனம் 5:48 பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படி இருக்கிறாரா பூரண சர்க்குணராய் இருக்கிறார் அதனால நீங்கள் என்ன செய்யுங்க பூரண சர்க்குணர்களாக மாறுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம் சரி எப்படி மாறுறது எப்படி மாறுறது நமக்கு தான் குணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பெரிய போராட்டமாக இருக்கிறது இல்லை குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குணத்தை பற்றி எடுத்தாக்கவே நமக்கு என்னவாக இருக்கிறது போராட்டமாக இருக்கிறது அந்த குணத்தை பெற்றுக்கொள்வதில் நாம் ரொம்ப ரொம்ப என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் சிரமப்படுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி எழும்பணும் அப்போ குணம் என்பது பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றா பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்ம கையில் திணிச்சு இதை செஞ்சாகணும்னு சொல்கிறாரா இல்லை செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தூக்க முடியாத ஒரு பாரத்தை தேவன் நம் மீது சுமத்துவர் அல்ல அவர் சுமத்துகிறவர் அல்ல அப்படின்னா எங்கே பிரச்சனை இருக்குது நம்ம புரிஞ்சுக்கிடணும் எங்கே பிரச்சனை இருக்குது நம்ம கற்றுக்கிடணும் அப்போ தான் நம்மளால் இந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக நிற்க முடியும் அப்போ ஆண்டவர் என்ன உதவியை செய்திருக்கிறார் நமக்கு அந்த உதவி என்ன எதை வைத்து ஆண்டவர் இந்த பாதையில் நம்மை அழைக்கிறார் எதை வைத்து இந்த குணத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மை இழுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா தான் இன்னைக்கு தலைப்பு நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் த பர்ஃபெக்ட் லா பரிபூரண பிரமாணம் பரிபூரண பிரமாணம் என்ன பரிபூரண பிரமாணம் பிரமாணத்தை பற்றி தான் நீங்கள் பேச போறீங்க அதுக்கு ஏன் பரிபூரண பிரமாணம் பத்து கட்டலைன்னு சொல்லிட்டு போங்களேன் பத்து கட்டளை பற்றி பேச போறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே பத்து கட்டளைன்னு போட வேண்டியதானே நாங்கள் பத்து கட்டில் படிச்சுட்டு தானே உள்ளே வந்திருக்கோம் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நம்முடைய உள்ளங்களிலே எழும்பலாம் பத்து கட்டில் பற்றி எனக்கு என்ன தெரியாமல் இருக்குது இருக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் சற்று ஆவியானவருடைய உதவியோடு கவனிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை இது மாற்றி போடுவதற்கான சத்தியம் உங்கள் வாழ்க்கையை இது மாற்றி போடுவதற்கான சத்தியம் என்கிறதுல எனக்கு ஐயப்பாடு இல்லை ஆகவே நீங்கள் கவனத்தோடு பரிசுத்தாவியின் தயவோடு இந்த சத்தியத்தை கவனிக்கும்படியாக உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுதும் ஜெபம் செய்து நாம் இந்த நாளின் இந்த வேத பாடத்துக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக கடந்து போவோம் ஜெபம் பண்ணுவோம் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே இந்த நாளிலும் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த குணத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் போராடுகிறோம் சுவாமி இதோ இந்த போராட்டத்தில் நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த உதவியை தேவரீர் அந்த ஆசீர்வாதத்தை அந்த நன்மையை அந்த நீதியை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் புரிந்து நாங்கள் மொக்க பிரியமுள்ள நீர் சொல்லியிருக்கிற வண்ணமான அந்த சர்க்குணர்களாக பூரண சர்க்குணர்களாக நாங்கள் மாறி உடைய ராஜ்யம் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உடைய பரிசுத்தாவின் துணையோடு இந்த நாளின் சத்தியங்களை புரிந்து கொள்ள எங்களை வழிநடத்தும்படியாக இந்த அடிமையை மறைக்கும்படியாக இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சரி இந்த நாளினுடைய இந்த சத்தியத்தை நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கருத்து தான் நான்கு கருத்துக்கள் உங்களோடு வைத்திருக்கிறேன் பகிர்ந்து கொள்வதற்காக நாளே நாலு கருத்து இருக்குது அதை மட்டும் படிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம் என்ன தலைப்பு பரிபூரண பிரமாணம் இந்த பர்ஃபெக்ட் லா அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த நாளில் நம்ம பார்க்குறோம் சார் அதாம்மா போடுங்க ஃபஸ்ட் லைட் போடுங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் எங்கேருந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா செலக்டட் மெசேஜ் அப்படிங்கிற புத்தகத்துலேருந்து ஃபஸ்ட்டு செலக்டட் மெசேஜ் சாப்டர் 26 நம்ம படிக்கிறோம் இப்போ தமிழில் அது 26 சாப்டரு அதில் 6 பாராக தான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம வாசிக்கிறோம் வாங்க அங்கேருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த சத்தியத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம் முதலாவது சாப்டர் 26:6 வந்துச்சுங்களா சார் வாசிங்க நியாயப்பிரமாணத்தை மீறுவதில் பாதுகாப்பும் அல்லது ஓய்வும் அமைதியும் அல்லது நீதிமானாக்கப்படுதலும் இருப்பதில்லை என்ன புரியுது உங்களுக்கு பொறுமையா நிதானமா போலாம் நியாயப்பிரமாணத்தை மீறுவதில் என்ன கிடையாதா பாதுகாப்பு இல்லை அல்லது ஓய்வும் அமைதியும் அல்லது நீதிமானாக்கப்படுதலும் இல்லை அப்படின்றாங்க எதை மீறுறப்போ
சரி அடுத்து வாசிங்க. மனிதன் பாவத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கிற போது, மனிதன் பாவத்தில் தொடர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது, அவனால் அவனால் குற்றமற்றவனாக குற்றமற்றவனாக தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கும் கிறிஸ்துவின் புண்ணியங்களின் மூலமாக கிறிஸ்துவின் புண்ணியங்களின் மூலமாக தேவனிடத்தில் சமாதானம் உள்ளவனாகவும் நிற்கலாம் என்று நம்பவும் முடியாது. நல்ல புரிஞ்சுக்க முடியுதா? என்ன புரியுது உங்களுக்கு? நம்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். சரி முதல்ல ஃபர்ஸ்ட்ல சரி இப்போ முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ரெண்டாவது இது ஃபர்ஸ்ட்ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பாதுகாப்பா இருக்க முடியாது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவர்கள் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க? பாதுகாப்பாக இருக்க முடியாது. அப்படின்னா மீறாம இருந்தாக்க இல்லைங்க, நீங்க அப்படி போயிடாதீங்க. பாதுகாப்பா இருக்கலாம், அவ்வளவுதானே. நியாயப்பிரமாணத்தை மீறுகிற பொழுது பாதுகாப்பு கிடையாது, ஓய்வு கிடையாது, அமைதி கிடையாது, நீதிமானாக்கப்படுதல் என்பது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம நடந்தோம்னா, மீறாம இருந்தோம்னு சொன்னா என்ன கிடைக்கும்? இதெல்லாம் கிடைக்குமா இல்லையா? பாதுகாப்பு கிடைக்குமா இல்லையா? சரி, நமக்கு ஆண்டவர் அப்படி சொல்றாரா? வாங்க, தீர்க்கதரிசி அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ வேதாகமம் எப்படி அதை நமக்கு கற்பிக்கிறது என்பதை நாம பார்க்கலாம். சரி வாங்க, யாக்கோபு 1:25 வாசிங்க. யாக்கோபு 1:25, ஜேம்ஸ் சாப்டர் 1:25. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். சரிங்களா? இப்போ அங்கே வசனத்தில் என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, சுயாதீன பிரமாணமாகிய எந்த பிரமாணத்தை உற்று பார்க்க வேண்டும்? பூரண பிரமாணம். சரிங்களா? நம்ம தலைப்பு என்ன? பரிபூரண பிரமாணம். இங்கே இப்போ பூரண பிரமாணம்னு சொல்லுதா? இங்கிலீஷில் பர்ஃபெக்ட் லா அப்படின்னு போட்டிருக்கோம்ல. இங்கே என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு ஜேம்ஸ் அதில்? யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, இங்கேயும் பர்ஃபெக்ட் லா அப்படின்னு தான் அதை சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ அதில் நமக்கு என்ன வேணும்? அந்த பர்ஃபெக்ட் லா படி அல்லது அந்த பரிபூரண பிரமாணத்தை நாம் பார்த்து உற்று பார்த்து அதன்படி நடப்பதால் நமக்கு என்ன கிடைக்கணும்? பாதுகாப்பு கிடைக்கணும், தொடர்ந்து படித்தோம், ஓய்வு கிடைக்கணும், இல்லை தொடர்ந்து அமைதி கிடைக்கணும், நீதிமானாக்கப்படுதல் கிடைக்கும். இப்படி தானே நம்ம அதை படிக்கிறோம். அப்போ அதை உட்டு பாரு, அதில் நட அப்படின்னு சொல்றாரு. இப்போ பைபிள் அப்படி சொல்லுதான்னா, இன்னொரு வசனம் உங்களுக்கு தர்றேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:27-28 கவனிங்க. அவன் பிரதியுத்தரமாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். சரிங்க, என்ன பிரச்சனை? இப்போ என்ன பிரச்சனை? என்ன கேட்குறா? யார் வந்து கேட்குறா? நியாய சாஸ்திரி ஒருத்தன் வந்து கேட்குறான், இல்லை சரிதானே? ஒரு நியாய சாஸ்திரி வந்து ஒன்று கேட்குறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். சரிதானே? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தில் நீ எழுதியிருக்கிறது என்ன, நீ என்ன வாசிச்சிருக்கிற? இப்போ அவன் சொல்கிறான், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் என்ன செய்யணும்? நீ அன்பு கூறு. சரி, அடுத்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி இருக்கிறது என்றான். இது 10 கற்பனையை சொல்லுதா இல்லை வெறும் 2 கற்பனையை சொல்லுதா?
இது ரெண்டும் பத்து இருக்குன்னு அர்த்தமா இல்லை ரெண்டே ரெண்டு தான் இருக்குன்னு அர்த்தமா? பத்தும் இருக்குன்னு தாங்க அர்த்தம். இதுக்குள்ளார என்ன இருக்கு? பத்தும். ஆண்டவர்கிட்ட அன்பு காட்டுகிற பொழுது ஒன்றிலிருந்து நானும், மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டுகிற பொழுது, அயலானத்தில் அன்பு காட்டுகிற பொழுது ஐந்திலிருந்து பத்துமாக, ஆக மொத்தம் ரெண்டும் சேர்த்து பத்து கட்டளை இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? செஞ்சா என்ன கிடைக்கும்? பழச்சுக்குவ, நீ பாதுகாக்கப்படுவ, நீ வந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவாய், நீ அமைதியாக இருப்பாய், நீ வந்து அடுத்த கட்டத்துல என்னென்ன தீர்க்க தரிசி சொல்லி வச்சிருக்காங்களோ அது எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றார். சரி, அப்படின்னா இன்னைக்கு இந்த கற்பனையை நம்ம எப்படி பார்க்குறோம்? இந்த பூரண பிரமாணத்தை எப்படி பார்க்குறோம்? எப்படி இதை கை கொள்றோம்? எப்படி கை கொள்றோம்? வாங்க, இந்த பிரமாணம் நமக்கு தெரிஞ்சது தானே, தெரிஞ்ச பிரமாணம் தானே. கற்பனையை கை கொள், அப்பொழுது நீ காப்பாற்றப்படுவே. இது என்னக்கு புதி சத்தியம்? அதில் என்ன இருக்கு? இந்த புதுசாக நான் என்ன சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்கு? வாங்க, அடுத்தடுத்த கட்டங்களில் நம்ம போகும் பொழுது எவ்வளவு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிருக்கிறாருங்கிறத, தீர்க்கதரிசி எப்படி பார்க்கணும்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம உங்களுக்கு பார்க்க முடியும், சொல்லித்தர்றேன். இப்போ இன்னொரு விஷயத்துக்குள்ளே போகலாம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த கற்பனைகளை கை கொண்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு, ஒவ்வொரு விஷயத்திலையும் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த கற்பனையின் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம ஒப்பிட்டு பார்க்குற பொழுது தான் நம்ம கற்பனையை புரிஞ்சிருக்கிறோமா புரியலையாங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய பார்வை பிரமாணத்தை குறித்து எப்படி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு எனக்கும் தெரியும். வாங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 வசனம் 16, லூக் சாப்டர் 4 வெர்ஸ் 16. பின்பு இயேசு, லூக்கா 4:16 மத்தையில் நீங்க வாசிக்கிறீங்க, தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இப்போ மேட்டர் என்ன? இங்க என்ன நம்ம படிக்கணும்? நம்ம எதை பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நம்ம தலைப்பு என்னங்க? நம்ம தலைப்பு இயேசு கிறிஸ்து எப்படி கற்பனையை கை கொண்டார் பாயிண்ட் இல்லை. நம்ம தலைப்பு என்ன? பிரமாணம், ரைட்டா? பிரமாணம் எப்படிப்பட்டது? பிரமாணம் இப்போ நமக்கு எப்படி பாதுகாப்பை தருகிறது? நீ அதை கை கொண்டினா பாதுகாப்பு. சரி, எப்படி கை? எனக்கு தான் தெரியுமே, எப்படி கை கொள்றது? இயேசு கிறிஸ்து எப்படி கை கொண்டார் இதான் நமக்கு மேட்ரு இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னு படிக்கிறோம். ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு போனார். அப்புறம் என்ன? நாங்களும் ஓய்வு நாள் தானே சர்ச்சுக்கு வந்துட்டுருக்குறோம். அப்புறம் என்ன அதில் இருக்கு? சரி தானே. இப்போ கவனிங்க, நம்ம உள்ளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு சின்ன விஷயத்தை பார்க்க வைக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, கவனிங்க, தம்முடைய வழக்கத்தின்படியே. இந்த வார்த்தையை கவனிங்க, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. ஏன்? வழக்கம் என்பது என்ன? ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ என்னது இந்த கஷ்டம் அப்படின்னா? டு மேக் டிசைர் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. மேட் டிசைர் அப்படின்னா அது விருப்பத்தோடு செய்கிற விஷயம், அதாவது ஹேபிட் அப்படி. இது வழக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன், ஹேபிட்னு சொல்கிறாங்களே, தொடர்ந்து செய்கிற விஷயம். இந்த ஹேபிட் எப்படி வருதுங்கிறேன், ஹேபிட் எப்படி வரும்? எடுத்தோடனே ஹேபிட் ஆகிடுமா? எடுத்தோடனே அது வந்து வழக்கமாக மாறிடுமா? எப்போ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வழக்கமாக மாறும்? தொடர்ந்து எப்போ நம்ம செய்வோம்? விருப்பத்தோட. உங்களுக்கு புரியுதுங்களா? விருப்பம் எங்க இருக்குது? டிசைர் எங்க இருக்குது? விருப்பம் எங்க ஏற்படணும்? மனசுல ஏற்படணும். அப்படி கற்பனையை கை கொள்கின்ற ஒரு அனுபவம் என்பது, கற்பனையை கை கொள்ளுகிறோம் என்கிற ஒரு வாழ்க்கை முறை என்பது, அது ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம நடந்துக்கிற மாதிரியான விஷயம் அல்ல. அதை தாண்டி, செயல்முறைகளை தாண்டி, அது மனதில் தோன்றுகிற விஷயமாக இருக்கிறது. ஓய்வு நாள் ஆசரிப்பது என்பது கிறிஸ்து கிட்ட விருப்பமாக, வழக்கமாக, ஹேபிட்டாக, அது மாறுது, டிசைராக இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்றாரு,
அவர் வந்து ஆலயத்துக்கு வராரு. இப்போ நீங்க சொல்லுங்க, இன்றைய ஓய்வுனால உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட விருப்பத்தோடு இதில் பிரவேசித்திருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட சிந்தனையோடு இந்த ஓய்வுனால நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? நீங்க ஆலயத்துக்கு வருகிற பொழுது உங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருந்தது? இந்த நான்காவது கற்பனைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற பொழுது, ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் நான் வந்து இந்த அனுதின அலுவல்களை, அனுதின வேலைகளை, அனுதின பணிகளை நான் செய்வதை போல, சனிக்கிழமை வந்துருச்சுன்னா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஜெபம் பண்ணணும், சாப்பிடணும், சர்ச்சுக்கு போகணும், அங்கே உட்காரணும், பேசணும், பிரசங்கம் கேட்கணும், வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையின் சுழற்சியா, அல்லது மனசுக்குள்ள இருக்கிற ஏக்கம், மனசுக்குள்ள இருக்கிற விருப்பம், மனசுக்குள்ள வச்சிருக்கிற திட்டமா இது? எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற வாழ்க்கை முறை, அந்த புரிதலோடு இருக்கிற, விருப்பத்தோடு இருக்கிற, உறவோடு இருக்கிற அனுபவமா இது? இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு சாட்டர்டே நீங்க இந்த சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, இந்த சத்தியம் படிக்கணும்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன பேசுனீங்க? எந்த எதிர்பார்ப்பை நீங்க வச்சிருந்தீங்க? நீங்க என்ன நோக்கத்தை ஆண்டவருடைய சமூகத்துல வச்சவங்களா கடந்த 6 நாட்களும் நீங்கள் இருந்தீர்கள்? யோசிச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு இது வந்து நம்ம மனசோட உறவோடு வந்து ஐக்கியப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு? பொதுவா மனுஷங்களுடைய நடைமுறை வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு சாப ஸ்கூல் இந்த பாடத்தினுடைய அஸ்திபாரமாக நான் பார்க்குறேன், நான் படிக்க போகிற சத்தியத்தினுடைய அஸ்திபாரமாக நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நடைமுறை வாழ்க்கையில் அதானே யுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில், நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், ஆனால் யுத்தத்துக்குள்ளே இருக்கிறோம், அப்படி தானே பாடம்? சரி, அப்படிதான் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் நாம் பிரமாணத்தை எப்படி கை கொள்ள வேண்டும், பிரமாணத்திற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும், பிரமாணத்திற்கும் எனக்கும் உள்ள உறவு என்ன என்பதை நான் நடைமுறையில் சரியாக அறிந்திருக்கிறேனா? இதான் பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வழக்கத்தின்படி. வழக்கம் என்பது ஏதோ வந்து அன்றாட நிகழ்வு அல்ல, அன்றாட தினந்தோறும் டெய்லி ஒர்க்ஸ் கிடையாது. அதை தாண்டி விருப்பத்தின் அடிப்படையில், புரிதலின் அடிப்படையில், உறவின் அடிப்படையில் வரக்கூடிய விஷயம். இதை நீங்கள் நானும் புரிஞ்சுக்கிடணும். ஆக நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாடம் என்ன சொல்லி கொடுக்குது? இப்படி இயேசு கிறிஸ்து தன்னுடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளிலே தேவனுடைய கற்பனையின்படி அவர் வாழ்ந்திருக்கிறபடியினாலே, அந்த கற்பனை அவருக்கு என்ன செய்த எதுவாக இருக்கிறது? பாதுகாப்பாக. ஆண்டவர் சொன்ன, பிதா சொன்ன அந்த வார்த்தையின்படி நடப்பதாக, அவர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதாக அவருடைய வாழ்க்கையில் அது இருந்திருக்கிறது. எப்படி? தொடர்ந்து ரெண்டாவது விஷயத்துக்குள்ள வாங்க, உங்களுக்கு அங்கே பாயிண்ட் புரியும். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ரெண்டாவது பாராவில் நம்ம படிக்கலாம். பாரா 1, அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம் சார். வெளிப்பிரகாரமான நடத்தையின் அளவிற்கு மட்டுமே நியாயப்பிரமாணம் விரிவாக்கம் அடைந்திருந்தால், மனிதர்கள் அவர்களுடைய தவறான எண்ணங்கள், வாஞ்சைகள் நோக்கங்கள் திட்டங்கள் ஆகியவைகளில் குற்றமுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். என்ன புரியுது? என்ன புரியுது உங்களுக்கு? சரிங்க, பாருங்க. வெளிப்பிரகாரமான, மறுபடியும் வாசிங்க, நான் வாசிக்கிறேன் கவனிங்க. வெளிப்பிரகாரமான நடத்தையின் அளவிற்கு மட்டுமே நியாயப்பிரமாணம் விரிவாக்கம் அடைந்திருந்தால். அப்ப நியாயப்பிரமாணம் எதை மட்டும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ற மாதிரி இருந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க,
வெளிப்புறமான செய்கைகளை மட்டும் அது எக்ஸ்பெக்டேஷன் பண்ற மாதிரி எதிர்பார்க்கறதாக அல்லது அவசியப்படுத்துகிறதாக இருந்திருக்கும்னு சொன்னா எங்க உனக்கு பிரச்சனை இருந்திருக்காதுன்னு சொல்றாங்க. பாருங்க, விரிவாக்கம் அடைந்திருந்தால் மனிதர்கள் அவர்களுடைய தவறான எண்ணங்கள், வாஞ்சைகள், நோக்கங்கள், திட்டங்கள் ஆகியவைகளில் குற்றமுள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, எங்க பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றாங்க, எண்ணங்கள்ல. அப்போ பிரமாணம் எதை அவசியப்படுத்துகிறது, பிரமாணம் எதை எதிர்நோக்குகிறது மனுஷனுடைய வாழ்க்கையில, செயல்களையா அல்லது அவனுடைய சிந்தனைகளையா அல்லது நினைவுகளையா, அவனுடைய புத்தியையா அவனுடைய மனசையா, எதை எதிர்பார்க்குது முதல்ல? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவது என்பது செயல்களிலிருந்து ஆரம்பிக்கிறதா அல்லது நினைவுகளிலிருந்து ஆரம்பிக்கிறதா? எங்கிருந்து ஆரம்பிக்குது? நினைவுகளிலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில? ஒருவேளை இது கேள்விப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அனுதின வாழ்க்கையில் நம்முடைய நடத்தையில் நாம் நினைவுகள் நம்மை பாதிக்கிறது, நினைவுகள் பிரமாணத்தின்படி இல்லை என்பதை நாம் புரிந்து நடுங்கிருக்கிறோமா, அல்லது நம்முடைய செயல்களை மட்டும் வைத்து கொண்டு நாம் நடுங்கி கொண்டிருக்கிறோமா? பிரச்சனை எதுவாக நம்ம பார்க்குறோம்? கண்டிப்பா. அப்போ எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது, பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, கீழ்ப்படியாத இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமோ எங்கிருந்து ஆரம்பிக்குது? மனசுக்குள்ள இருந்து ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு புரியுது இல்லை? பிரச்சனை செயல்களை வைத்து நியாயப்பிரமாணம் தராசில் நிற்பது இல்லை. செயல்களை நிற்பதற்கு முன்பதாக செயல்களை நிற்கத்தான் செய்யுது, செயல்களை எதிர்பார்க்கத்தான் செய்யுது. ஆனால் செயல்களை எதிர்பார்ப்பதற்கு முன்பதாக எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு? மனதிலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். அப்ப கற்பனைக்கு கீழ்ப்படிதல் என்பது நடைமுறை வாழ்க்கையில் செயல்பாடுகளுக்கு இருக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் அதற்கு முன்பதாக மனதில் இருக்க வேண்டியது அவசியம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மனசுல எப்பயும் வச்சுக்கிடணும். இதைத்தான் இங்க எலனோயிட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, வெளிப்பிரகாரமான நடத்தையின் அளவிற்கு மட்டுமே நியாயப்பிரமாணம் விரிவாக்கம் அடைந்திருந்தால் மனிதர்கள் அவர்களுடைய தவறான எண்ணங்கள், வாஞ்சைகள், நோக்கங்கள், திட்டங்கள் ஆகியவைகளில் குற்றம் உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்ப ஏன் குற்றம் உள்ளவங்களா இருக்காங்க? வெளிப்புறமா நான் நல்லா தானே இருக்கேன், வெள்ளை சட்டை கருப்பேண்டை போட்டுக்கிட்டு டை கட்டிக்கிட்டு, நான் பாஸ்டர் தானே, நான் சர்ச் மெம்பர் தானே, நான் ஊழியம் செய்யற தானே செய்யறேன், நான் பிரசங்கம் பண்ண தானே செய்யறேன், நான் ஒய்நாள் பாடம் எடுக்க தானே செய்யறேன், வந்து மிஷன் ரிப்போர்ட் எடுக்க தானே செய்யறேன், நேச்சர் ட்ராக் எடுக்க தானே செய்யறேன், அப்புறம் என்ன எனக்கிட்ட பிரச்சனை? ஏன் என்ன நியாயப்பிரமாணம் குற்றப்படுத்துது? புரியுதா உங்களுக்கு? அப்ப நியாயப்பிரமாணம் ஏன் என்னை குற்றப்படுத்துகிறது? தொடர்ந்து வாசிங்க அடுத்த ஸ்லைட்ல. ஆனால் ஆத்மா தானே தூய்மையானதாகவும் மனம் பரிசுத்தமானதாகவும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அன்பு நீதி ஆகியவைகளின் தரத்துடன் இசைவானதாகவும் இருக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் அவசியப்படுகின்றது. அப்ப எதை அவசியப்படுத்துகிறது நியாயப்பிரமாணம்? கற்பனை எதை அவசியப்படுத்துகிறது? ஆத்மாதானே தூய்மையானதாகவும் மனம் பரிசுத்தமானதாகவும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அன்பு நீதி ஆகியவைகளின் தரத்துடன் இசைவானதாகவும் இருக்க வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் அவசியப்படுகிறது அல்லது எதிர்பார்க்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் என்னத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குது? முதல்ல எதை எதிர்பார்க்குது? நம்மளுடைய நடத்தையை எதிர்பார்க்குதா? நம்மளுடைய சிந்தனையை எதிர்பார்க்குதா? சிந்தனையை எதிர்பார்க்கிறது. அப்படின்னா நம்ம முதல்ல எதிரில் கற்பனையை கை கொள்ள பழக வேண்டும். சிந்தனையில் கற்பனையை வைத்து வாழ்க்கை நடத்த பழக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிட்டு அதுக்கான புரிதலுக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போ ரோமர் 8 வசனம் 6 கவனிங்க. ரோமர் 8 வசனம் 6, மாமச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமோ. இங்க நடத்தை ஏதாச்சும் இருக்குதா? இங்க செயல்பாடுகள் ஏதாச்சும் இருக்கா இந்த வசனத்துல? இல்ல. ஆனா என்னத்தை கொடுக்குது அது?
விளைவு என்னவா இருக்கிறது? மாமிச சிந்தை என்னத்தை கொண்டுட்டு வருது? மரணத்தை கொண்டுட்டு வருது. இங்க செயல்பாடே இல்லை. மனசுக்குள்ள இருக்கிற நினைவை பத்தி தாங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் வசனம் 5:6 வாசிங்க. 5 கவுடிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. போதும். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறோம் இங்க? ஆண்டவர் எதை பார்த்தாரு, எதை பார்க்கிறாரு? மனுஷன் கடவுளுக்கு எங்க வசனம் ஆரம்பிக்குது, கடவுளுக்கு எங்க வேதனை ஆரம்பிக்குது? அவன் வந்து தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தி கிட்ட போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கானே, அதை பார்த்ததுக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சா கடவுளுக்கு வேதனை? புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு, ஆண்டவரை எப்பொழுது நான் வேதனைப்படுத்துகிறேன், ஆண்டவருடைய பிரமாணத்தை எப்ப நான் மீறுறேன்? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? ஆண்டவருடைய பிரமாணத்தை எப்போ நான் மீறுறேன்? நடத்தையை ஆண்டவருடைய சமூகத்தில் அல்லது மக்களுடைய சமூகத்தில் நான் கொண்டு வருகிற பொழுதா அல்லது அதற்கு முன்பதாகவா? அப்படின்னா அதற்கு முன்பதாகவே. இதோ மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தம் பொல்லாததாக இருக்கிறதை கண்டு கர்த்தர் விசனப்பட்டார். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறது. நீங்கள் வசனத்தை தேடிக்கிட்டே போங்க, வசனத்தை கூட்டிக்கிட்டே போங்க, சரிங்களா? தன் துன்மார்க்கன் தன் அக்கிரம நினைவுகளில் இருந்து என்ன செய்ய கடவன், மனம் திரும்ப கடவன். அப்போ எதுல இருந்து மனம் திரும்பணும்? மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து வரணும், எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. அக்கிரமக்காரன் துன்மார்க்கன் தன் நினைவுகளில் இருந்து வெளியே வர கடவன், சரிங்களா? அப்ப பிரமாணம் 10 கற்பனை எதை எதிர்பார்க்கிறது? உதாரணத்துக்குங்க, உதாரணத்துக்கு இங்கே நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ஒரு வசனத்துக்குள்ளே போகலாம். வாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஓய்வு நாளை ஆசரித்தாரு, எப்படி ஓய்வு நாள் கூட மனசு சம்பந்தப்பட்டதாக இருக்குது. இது இன்னைக்கு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே, எது சரீரப்பிரகாரமான ஓய்வாயுது, இது சரீரப்பிரகாரமான ஓய்வு மட்டும் கொடுக்கக்கூடிய நாளாயுது. நம்ம எப்படி இதை பார்க்குறோம்? ஓய்வு நாள்னா இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடாது, அது மட்டும் தானா? ஓய்வு நாள்னா அது வேற என்ன இருக்குது அதில்? இயேசு கிறிஸ்து எப்படி ஆசரிச்சிருக்கிறாரு? மார்க் எழுதின சுவிசேஷம் 3:1 வசனம் 1-6 வரைக்கும். மார்க் 3:1 வசனம் 1-6. மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கை உடைய ஒரு மனுஷன் இருந்தார். மறுபடியும் அவர் ஜெபாலயத்தில் பிரவேசித்தார்னா என்னைக்கு? அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினார் அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனை நோக்கி எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தாங்க. என்ன கேட்டுட்டு இருக்கார் ஆண்டவர்? ஓய்வு நாள் வந்து நன்மை செய்யறது, தீமை செய்யறது, ஜீவனை காப்பாத்துறது, அழிக்கிறது எல்லாம் நியாயப்பிரமாணம் என்றார். எது அதுதான் எது நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. எப்பா எதுப்பா நல்லது நீ சொல்லு ராஜா அப்படின்னு கேட்கிறாரு. ஆலயத்துக்கு வந்திருக்கிறியே, ஓய்வு நாள் ஆசரிக்கிறதுக்கு வந்திருக்கிறியே, நீ எப்படிப்பட்ட புரிதலோட இருக்க? ஓய்வு நாள்ல ஜீவனை காப்பாத்துறதா ஜீவனை அழிக்கிறதா எது முக்கியம்? இப்ப ஜீவனை காப்பாற்றுவதும் ஜீவனை அழிப்பதும் எங்க இருக்குது? எங்க இருக்குது? மனுஷனுடைய பார்வையில அன்றைக்கு யூதர்கள் ஓய்வு நாளை எவ்விதமாக கை கொண்டிருந்தார்கள்? செயல்ல. அதனாலதான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஓய்வு நாள்ல ஜீவனை காப்பதா அழிப்பதா எதுப்பா நல்லது அப்படின்னு அவர் கேள்வி கேட்டுட்டு உட்காந்துருக்கிறார். அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. அவர் சொல்றாரு அவர்களுடைய இறுதிய கடினத்தின் நிமித்தம் என்ன? அந்த வசனத்தை ஆரம்பிங்க, வசனம் 5 கவனிங்க. அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம்
அவர் வசனப்படுறாரு, வேதனைப்படுறாரு. ஏன் ஏங்க ஏசப்பாவுக்கு வேதனை வருது? ஒயினால தான் சர்ச்சுக்கு வந்துட்டாங்களே, அப்புறம் என்னங்க? அவங்க சரியா புரிஞ்சுக்காது. ஒயினால தான் சர்ச்சுக்கு வந்து உட்காந்துருக்காங்க, பிரசங்கம் கேட்குறாங்க, பாட்டு பாடுறாங்க, காணிக்க கொடுக்குறாங்க, எல்லாமே அவங்க செஞ்சுட்டு தானே உட்காந்துருக்குறாங்க. அச்சோட சரிதானே? ஒயினாளுக்கு ஆழைத்து வர்றா, காணிக்க கொடுக்குறாங்க, பிரசங்கம் கேட்குறா, சத்தியம் படிக்கிறா, வந்து காணி எல்லாமே செய்கிறாங்க தானே. அப்புறம் எங்கே இவருக்கு வசனம் வரணுங்கிற? நான் புரியுதா? இப்போ பாருங்க அடுத்து என்ன பண்ணுறாரு. கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. இப்ப என்னத்தை கத்து கொடுக்கிறார் இயேசப்பா? இங்க அவங்க ஓய்வு நாள்னு சொன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? ஒய் நாள் கற்பனையை கை கொள்றதுல அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க? ஏசப்பா இந்த கற்பனைக்கு என்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கிறார்? இதுதாங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பர்ஃபெக்ட் லா அப்படின்னா என்ன? பரிபூரணம் பிரமாணம்னா என்ன? பிரமாணத்தை பிரமாணம் எப்படி எனக்கு வந்து நீதியை கொண்டு வருகிறது? பிரமாணத்தின் மூலமாக நான் எப்படி வந்து ஆண்டவருக்கு பிரியமுள்ள குணத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன்? இதுதான் பிரமாணம்னா. அது எப்படிப்பட்டதாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எனக்கு வந்திருக்குது, அதை நான் எப்படி இப்போ புரிஞ்சுக்கிடணும், எப்படி நான் அதை கைகொள்ளணும், அதை எப்படி நான் பார்க்கணும், இதுதாங்க இன்னைக்கு நம்ம படிக்கிற பாடம். சரிங்களா? பத்து கற்பனைனா அதை எப்படி நான் பார்க்கணும், அது எப்படி என்கிட்ட வந்திருக்குது, அது எப்படி என்னோட கூட தொடர்புடையதா இருக்கு, அனுதின வாழ்க்கையில என்னோட கூட எப்படி சம்பந்தப்படுது, இதுதாங்க நீங்கள் நான் புரிஞ்சுக்க வேண்டிய சத்தியம். இப்போ அந்த சத்தியத்தை மனிதர்கள் இன்றைக்கும் சரி அன்றைக்கும் சரி எப்படி புரிஞ்சிருந்திருக்கிறாங்க? நடைமுறை வாழ்க்கையில் செயல்கள் மூலமாக அதை நான் வெளிப்படுத்தி காட்டுறது தான் கற்பனையை கை கொள்றதுன்னு புரிஞ்சிருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அது ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இன்னைக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா சொல்லுங்க? ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. அப்படியே டிட்டோவாக தாங்க இருக்கு, நூற்றுக்கு நூறு அப்படி தாங்க இருக்கு. இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. ஓய்வு நாள்லாம் ஆலயத்துக்கு வந்து உட்காந்துட்டா போதும், ஓய்வு நாள் ஆசரிப்பு, புளிசோறு சாப்பிட்டுட்டா போதும், ஓய்வு நாள் ஆசரிப்பு, மற்ற விஷயங்களுக்கு தெருவில் நடந்து ஊழியத்துக்கு போயிட்டா போதும், வந்து ஓய்வு நாள் ஆசரிப்பு, நீங்கள் நான் நினச்சிக்கிட்டு தானே இருக்கோம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன பேசிட்டு இருக்கிறாரு? எதனோடு ஓய்வு நாளை சம்மந்தப்படுத்துகிறார்? சரீரத்தோடு சம்மந்தப்படுத்துகிறாரா? சரீரத்தோடு சம்மந்தப்படுத்துகிறாரா? இல்ல, மனசோட சம்பந்தப்படுத்துறாரு, சிந்தனையோட சம்பந்தப்படுத்துறாரு. அப்படின்னா அவர் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் பிரவேசித்தாருன்னு சொல்லுது. அந்த வழக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குது? உங்களால இந்த கற்பனையை வச்சு இந்த சத்தியத்தை வச்சு நீங்க அந்த முதல் சத்தியத்தை பாருங்க, இன்னும் எவ்வளவு பிரைட்டா தெரியுதுன்னு நீங்க கவனிப்பீங்க. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? அப்படின்னா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஏதோ சனிக்கிழமை வந்து சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டா, அல்லது நீங்கள் இந்த ஒரு கற்பனை பற்றி நான் மட்டும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, மற்ற எல்லா கற்பனையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு அது நம்முடைய மனதோடு தொடர்புடையதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்ம அந்த மனதோடு தொடர்புடைய விஷயமாக அதை பார்க்குறோம் இல்லை, எந்த அளவுக்கு நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக பழக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால இந்த விஷயம் எடுத்து வச்சு உங்ககிட்ட அந்த இடத்துக்கு கொண்டுட்டு போகிறேன். நீங்கள் அதை பார்க்கணும். அன்றை என்ன சொல்லார் பாருங்கள், திரும்ப ஒன்று பேதருக்கு வாங்க. ஒன்று பேர் நான்காம் அதிகாரம் வசனம் 1-2 வாசியுங்கள். எதோடு சம்மந்தப்படுத்துறாரு பாருங்க, அது சரீரத்தோடு சம்மந்தப்படுத்துறாரா, செயல்பாடுகளோடு சம்மந்தப்படுத்துறாரா, மனசோட சிந்தனையோட நினைவுகளோடு சம்மந்தப்படுத்துகிறாரா? கற்பனைக்கு கீழ்ப்படிதல் என்பது நினைவோடு சம்மந்தப்பட்டதா அல்லது செயல்களோடு சம்மந்தப்பட்டதா? முதலில் எது அப்படிங்கிறத தான் நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது. வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை அப்படி ஏதுங்க பாருங்க, அந்த வசனத்தை கவனிக்கும் போது நீங்க புரிஞ்சுக்கணுங்க. சில விஷயங்கள்ல நம்ம கவனக்குறைவா இருக்கிறதுனால தாங்க சத்தியம் தெரியாம நம்ம பாட்டுக்கும் மற்ற எல்லா ஜனங்க மாதிரி நம்மளும் செவன்த் அட்வென்டிஸ்டா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லங்க, செவன்த் அட்வென்டிஸ்ட்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க, அதுக்கு ஒரு புரிதல் இருக்குதுங்க, அதுக்கு ஒரு பரிசுத்தம் இருக்குது, அதுக்கு ஒரு வாழ்க்கை முறை, தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்குது. அதோட நம்ம இருக்கணுங்க, அதோட இணைஞ்சு வாழணுங்க. அதுதாங்க இங்க சொல்றாரு. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால். எதுல பாடுபட்டபடியால்? மாம்சத்துல பாடுபட்டாருன்னு இருக்குது. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுப்போம்? மாம்சத்துல பாடுபட்டாருன்னு என்ன புரிஞ்சுப்பீங்க? கஷ்டப்பட்டாருன்னு தானே புரிஞ்சுக்கணும். இப்போ சரிதானுங்க,
இப்ப அப்படி புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்கு அந்த வசனத்துல வேற ஏதாவது ஆதாரம் இருக்கா? வாசிங்க. நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இப்ப என்னத்தில் அங்க அவர் பாடுபட்டு இருக்கிறாருன்னு சொல்லுது வசனம். திரும்ப வாசிங்க. நீங்களும் இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால். இப்ப ஏசப்பா இதுல பாடுபட்டாருன்னு நீங்க அந்த வசனத்தை அந்த சென்டென்ஸ்ல புரிஞ்சிருப்பீங்கல்ல. இப்ப நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்களும் இப்ப யாரும் எதுக்காக நீங்களும்ங்கிற வார்த்தை அந்த இடத்துல போடுறாங்க? ஏன் நீங்களும் வருது? இல்ல இல்ல, நீங்களும் அப்படின்னா அந்த முதல் சென்டென்ஸோட தொடர்புடையதாக அந்த வார்த்தை ஆரம்பிக்குதா இல்ல தனி ஆரம்பிக்குதா? இது அந்த அதுக்கு சம்பந்தப்பட்டதானே. இப்போ ஏசப்பா அப்படி இருந்தாரு, அப்படி பாடுபட்டாரு, நீங்களும் என்ன செய்யுங்க? அப்படிப்பட்ட சிந்தையை, எப்படிப்பட்ட சிந்தையை? ஏற்கனவே நீ படிச்சிருக்கிறல்ல, பாடுபட்டாருன்னு சொல்லி படிச்சிருக்கிறல்ல, அப்படிப்பட்ட சிந்தையை. அப்ப அவருக்கு பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிருக்குது? அவருக்கு பிரச்சனை எங்க நடந்திருக்குது? வெறும் சரீரத்திலையா இல்ல அதுக்கு முன்னாடி வேற இல்லையா? இல்ல இப்ப போராட்டம் என்கிற அந்த பிரச்சனைய, அந்த சிந்தைய, மாம்சத்து இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் அப்படின்னோட நம்ம ரெண்டு விஷயத்தையும் அங்க பாக்குறோம். ஆனா பின்னாடி இருக்கிற சென்டென்ஸ் எதை தூக்கி கொடுக்குது அப்படின்னா, சிந்தையில பாடுபட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு தூக்கி கொடுக்குது. சரி, இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ரெண்டாவது வசனம். இது சிந்தனையில தான் பிரச்சனைங்கிறதுக்கு ரெண்டாவது வசனம் ஆதாரம் இருக்கா பாருங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன், மாம்சத்தில் இருந்து மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எங்க ஓய்ந்திருப்பானா? பாவம் செய்யறத விட்டு செயல்ல ஓய்ந்திருப்பானா? எதுல ஓய்ந்திருப்பான்? மனசுலயே ஓய்ஞ்சிருப்பானே. இப்ப மனசு நமக்கு பாவம் இல்லாத ஓய்ஞ்சிருக்க, நம்ம மனசு பாவ நினைவுகள் இல்லாம ஓய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கா இந்த ஓய்வு நாளில்? அல்லது ஓய்வு நாளிலும் நம்முடைய சிந்தனை பாவம் உள்ளதாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அப்படிதாங்க விஷயம். சரிதானே? இயேசு கிறிஸ்து எதை சுட்டி காட்டினாரு மார்க்கில்? இந்த பசங்க எப்படி இருந்தாங்க? வெறும் சரீர பிரகாணமான ஓய்வை அனுசரித்து சுவிட்சு போடுறது கூட பயந்துக்கிட்டு கரிச்சிப்பை எடுத்து வந்து சட்டப்பைக்குள்ள கோத்து போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் நடந்துக்கிட்டு வந்து இதைத்தான் பேசணும் இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு வரைமுறையை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தது போல இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு வரைமுறையை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல ராஜா அது அப்படி இல்லை. நீ உன் மனசுக்குள்ள உன் சிந்தனையிலேயே பாவத்திலிருந்து ஓய்ஞ்சிருக்கணும். உன் சிந்தனையிலேயே நீ வந்து ஓய்வு நாள் பிரமாணத்தை குறிச்ச பரிசுத்தத்தை நீ புரிஞ்சிருக்கணும். அது என்னத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறதோ அதற்கு நீ முதலாவது உன்னுடைய மனதில் கீழ்ப்படுகிறவனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அதனால தான் ஓய்வு நாள் ஆசரிச்சாலும் நம்ம குற்றம் உள்ளவங்களா இருக்கிறோம். ஓய்வு நாள் ஆசரிச்சாலும் ஏன் நம்ம குற்றம் உள்ளவங்களா இருக்கிறோம்? பொய் சொல்லாம இருந்தாலும் ஏன் குற்றமுள்ளவங்களா இருக்கிறோம்? திருடாம இருந்தாலும் ஏன் குற்றமுள்ளவங்களா இருக்கிறோம்? செயல்ல நான் திருடல, செயல்ல நான் ஓய்வு நாள் பிரமாணத்தை மீறல, செயல்ல நான் உபச்சாரம் செய்யல, ஆனா எதுல செஞ்சு போட்டேன்? செயல்ல நான் உபச்சாரம் செய்யல, செயல்ல நான் செய்யல, செயல்ல நான் திருடல, செயல்ல நான் கொலை பண்ணல, நான் கத்தியே எடுத்து குத்தலையே, பரவாயில்ல. ஏன் நான் வந்து ஆண்டவர் என்னை குற்றவாளி என்று சொல்லுகிறார்? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இதை தாங்க பரிசுத்த பிரமாணம் நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்து அதை தாங்க கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார். இப்போ நீங்களும் நானும் யோசித்து கற்றுக்க வேண்டிய, புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது? அன்றாடம் 24 மணி நேரம் உங்கள் நினைவை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய எண்ணத்தை வாட்ச் பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்கிறது? அது ஆதாம் காலத்தில் இருந்ததை போல, அல்லது நோவா நாட்களில் இருந்ததை போல, லோத்தின் குமார் நாட்களில் இருந்ததை போல, அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியாவின் நாட்களில் இருந்ததை போல, இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்தது போல, யோவான் ஸ்நானக நாட்களில் இருந்தது போல இருக்கிறதா? இல்லை அதை விட மோசமாக இருக்கா? அந்த மாதிரியே இருக்கக்கூடாது.
மக்கள் எப்படி இருந்தார்கள், யூதர்கள் எப்படி இருந்தாங்க, மனசுக்கும் கடவுளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்முடைய செயல்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தப்படுத்தி காட்டணும்னு பார்க்குறமே தவிர நம்முடைய மனசை ஆண்டோடைய சமூகத்தில் ஊற்றணும்னு சொல்லி நம்ம பார்க்கல. இன்னும் உன் மனசை என்ன செய்கிறார் ஆண்டவர், கொண்டு வா. அதனால தான் ஆண்டவர் மனசில் வசனப்படுறார், இவன் ஓய்வு நாளை பற்றி புரிஞ்சுக்காமல் இருக்கிறானே. அப்போ வெறும் சரீர ஓய்வா ஓய்வு நாள் என்பது இல்லை, சிந்தனையில் ஓய்ந்திருப்பதா, சிந்தனையில் இளைப்பாறுதலை பெற்றிருப்பதா, பாவங்களை விட்டு பாவங்களை செய்யாமல் இருந்து ஓய்ந்திருப்பதா, எது ஓய்வு? சிந்தனையில் நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டியது. அப்போ முதல்ல நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம், முதல் பாடம் என்ன, முதல் பாடம் என்ன, ஏசுக்கு அது எப்படி பார்த்து முதல்ல என்ன கற்றுக்கிட்டோம், நயப்பிரமாணத்தை எப்படி கை கொள்ளுகிற பொழுது அது பாதுகாப்பை கொடுக்கறதாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் எப்படி நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா, எப்படி கை கொண்டீங்கன்னா, அது வந்து நமக்கு பாதுகாப்பை தரும். நம்முடைய விருப்பத்தில், நம்முடைய புத்தியில, நம்முடைய மனசுக்குள்ளார இருந்து அதை கை கொள்கின்ற பழக்கம் வர வேண்டும். நடைமுறையில் கை கொள்ற பழக்கத்தை ஆண்டவர் பேசல, நடைமுறையிலனா நடைமுறை செயல்களில் நீ காட்டுற விஷயத்தை ஆண்டவர் பெருசா பேசல, முதல்ல புத்தியில இருக்கா? ரைட்டா? நீங்க பாருங்க இன்னொரு வசனம் தெளிவா சொல்லுகிறது, ஆமோஸ் 8 இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு போகலாம். ரோமர் சாரி ஆமோஸ் 8 வாங்க, ஆமோஸ் 8:6 கவனிங்க, ஆமோஸ் 8:6, நாங்கள் தவசம் இருக்கத்தக்கதாக மாத பிறப்பும் என்ன ஆசரிக்கிறாங்க, எல்லா விஷயமும் ஓய் நாளில் கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்குது. பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, அது போயிட்டு இருக்குது. மனுஷன் கரெக்டாக போயிட்டு இருக்கிறான், லைனில் போயிட்டு இருக்கிறான், செயல்களில் சரியாக போயிட்டு இருக்கு. இப்போ இவர் ஒரு காஷன் கொடுக்குறாரு ஆமோஸ், என்னது, நாங்கள் தவசம் இருக்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போதும் முடியும் என்று சொல்லுகிறவர்களே. அப்போ ஓய்வு நாளுக்குள்ள உட்காந்துருந்தா என்ன பார்த்துட்டு இருக்கா, எதை பார்த்துட்டு இருக்கோம், நான் பேசல, விஷயம் பேசுதா, விஷயம் பேசுதா, இங்க யோசிச்சு பாருங்க, அப்படித்தானங்க இருக்கு நம்ம வாழ்க்கை, அப்படித்தானே இருக்கு செயல், அப்படித்தானே இருக்கும். எப்படா மனுஷன் 6:30 ஆகும், எப்படா மணி வந்து ரைட்டு முடிஞ்சிருச்சா அடுத்த கட்டம் எடுத்து வேலையை பாரு, மட படப்படன்னு போடு, அதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் செய், வா, இப்படித்தானங்க வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். அப்புறம் எங்க அதுல விருப்பம் இருக்கு? அப்ப அந்த விருப்பத்தோட ஆசரிச்சாக்க வண்டி மணியை பார்க்குமா, கடிகாரத்தை பார்க்குமா, சூரிய அஸ்தமனம் எப்பன்னு பார்க்குமா? தெரியாதே, சூரிய அஸ்தமனம் முடிந்தும் அவன் ஆண்டவரோட உட்காந்து பேசிட்டு உட்காந்துருப்பாயில்ல, ஆண்டவரே மணியாச்சரா நான் போயிட்டு வரேன் நீ போய் வேலையை பாரு அப்படின்னு ஆண்டவர்ல சொல்லணும், ஆண்டவர்ல சொல்லணும். ஆனா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு புரியுதுங்களா விஷயம் எப்படி இருக்குதுன்னு, புரியுதுங்களா நடைமுறை வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு, புரியுதுங்களா? இதை தாங்க ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கார். அவ்வளவுதான், இப்படிதான் நம்ம நடத்த, இப்படிதான் நம்ம வாழ்க்கை. இதை தாங்க தீர்க்க தரிசி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை தாங்க நம்ம மண்ணு கட்டிட்டு படிச்சுட்டு உட்காந்துருக்கோம். ஆனால் அவங்க எளிமையாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பரிசுத்தாவின் துணையோடு பிரமாணத்தை பார்க்கிற பொழுது அதனுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை எளிமையாக நான் கற்றுக்கொள்ள முடியும். அங்கே தான் நம்ம விசுவாசத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். நீ விசுவாசத்தில் சரியா இருந்தீங்கன்னா உனக்கு இந்த விஷயம் புரியும், நீ வந்து மனந்திரும்புதலில் சரியா இருந்தீங்கன்னா இந்த விஷயம் உனக்கு புரியும், நீ வந்து நீதிமானா என்னன்னு புரிஞ்சின்னா உனக்கு இந்த விஷயம் புரியும், அங்கே வந்து மற்ற விஷயங்கள் அதாவது அழைப்போம் நீதிமானம் வேற வேற அப்படிங்கிறது புரிஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு இந்த விஷயம் புரியும். அங்கேயே கோளாறா இருக்க, எல்கேஜிலேயே வண்டி கோளாறா இருக்க, ஏபிசிடின்னு படிக்கிறதுலே கோளாறு ஆகி போயிடுச்ச. அதனால தாங்க இன்னைக்கு நம்ம மல்லு கட்டிட்டு உட்காந்துருக்கோம். பிரமாணத்தை வந்து அதை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னைக்காச்சும் பிரமாணத்தை பற்றி பேசுகிறப்போ நம்ம மனசு கொழுந்து விட்டு எரியுதா, இல்லை எரிச்சலாக இருக்கா? ஒய்நாளை பற்றி பேசும் பொழுதும், திருடாதன்னு சொல்லும் பொழுதும், கொலை செய்யாதன்னு சொல்லும் பொழுதும், விசாரம் பண்ணாதன்னு சொல்லும் பொழுதும், இச்சையாத இருக்காத அப்படின்னு சொல்லும் பொழுதும், தாய் தப்பனை கனம் பண்ணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், அந்த சத்தியத்தை படிக்கின்ற பொழுது அதற்கான வார்த்தைகளை கேட்குற பொழுது என் உள்ளம் கொழுந்து விட்டு எரிகிறதா அல்லது எரிச்சலாக இருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, பொதுவாக உங்கள் மனசை நீங்கள் கேட்டு பாருங்க, சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கணுங்க, ஏன்னா அதுதாங்க நம்ம வாழ்க்கையின் குணம்.
அது தாங்க மனுஷனுடைய குணம். அதை தாங்க அவன் எதிர்பார்க்கணும், அதை பற்றி தாங்க பேசணும். பொழுதோனி அதை பற்றி தாங்க பேசணும். ஆனால் நமக்கு அதை பற்றி சொன்னாவே வேப்பங்காயாக இருக்குது. ஆனால் கற்பனையின்படி வாழணும்னு சொல்கிறோம், கற்பனையின்படி வாழணும்னு சொல்கிறோம். ஆனால் அதை பற்றி பேசும் பொழுது நமக்கு எப்படி இருக்குது? அது கசப்பாக போர் அடிக்குது, கசப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது. ஏன்? ஏன்னா நடத்தையில் நான் நீதிமான், நடத்தையில் நான் நீதிமான், அதனால் செயல்களில் நான் நீதிமான்னு காட்டிகிட்டு இருக்கேன். ஆண்டவங்க கேட்கலை, ஆண்டவரை பேசலை, புரிஞ்சுக்கிடணும். பாடம் ரெண்டு, மூணாவது விஷயத்துக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல என்ன படித்தோம்? பாதுகாப்பை பிரமாணம் எப்பொழுது தருகிறது, எப்படி அதை கை கொள்ளுகிற பொழுது தருகிறது. ரெண்டாவது, அது கிரியைகளை முக்கிய அவசியப்படுத்துகிறதா முதலில், மனதை அல்லது சிந்தனையை அவசியப்படுத்துகிறதா முதலில், அப்படிங்கிறதான் ரெண்டாவது பாடம். கிறிஸ்து சிந்தையில்தான் முதலாவது என்பதை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். ஒய் நாளை ஆசரிக்கிற பொழுது பாதுகாப்பு என்பதை கிறிஸ்து அவர் விருப்பத்தோடு செய்ததை கற்றுக் கொடுத்து இப்படி வாழணும்னு சொன்னதுனால தான் அது வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். மூன்றாவதாக வாங்க ஒரு விஷயத்துக்குள்ளே போகலாம். அடுத்த பாராகிராஃப் ரெண்டாவது பாரா போகலாம் சார். ரெண்டாவது பாராவில் லாஸ்ட்டில் நம்ம வாசிக்கலாம். நீங்கள் அதிலே காட்டுங்க சார், நான் பார்த்துட்றேன். பாரா ரெண்டு லாஸ்ட்டு, மூணாவதுன்னு தான் நினைக்கிறேங்க. மூணாவது சில எடுக்குவாங்க, மூணாவது நாலாவது சிலைட்டு. எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, சுவிசேஷத்தின் புதிய உடன்படிக்கையின் அப்படின்னு ஆரம்பிக்கும் பாருங்கள். எத்தனாவது சிலைடுன்னா, அஞ்சாவது சிலைடுங்க சார். இல்லை சார், ஏழாவது சிலை, ஏழாவது சிலை, ஆறாவது சிலைடுங்க சார். சார் ஆறாவது சிலைடு, சுவிசேஷத்தின் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்குது பாருங்க. ஏழாவது சிலைடுங்களா, போடுங்க. சுவிசேஷத்தின் புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரமாக இது உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றது. இது உண்டு பண்ணப்பட்டிருக்கின்றது. யெகோவாவின் நியாயம் இருக்கிறதே, கொஞ்சம் பாடிருங்க. எது உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது கேள்வி. சுவிசேஷத்தின் புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரமாக இது உண்டு பண்ணப்பட்டு இருக்கிறது. நம்ம எங்கிருந்து பேசிட்டு இருக்கோம், எந்த தலைப்பில் இருந்து பேசிட்டு இருக்கோம்? நியாயப்பிரமாணம், பரிபூரண பிரமாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த தலைப்பில் இருக்கிற பாரா, அந்த தலைப்பில் இருக்கிற விஷயத்துல இருந்தா நம்ம பாயிண்ட் எடுக்கிறோம். இப்போ எது அஸ்திபாரமா போடப்பட்டிருக்குன்னு சொல்றாரு? பிரமாணம். சுவிசேஷத்தின் புதிய உடன்படிக்கை, சுவிசேஷத்தின் புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரமாக இது உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. எது அஸ்திபாரம்? எது அஸ்திபாரம்? இது என்ன? எது பிரமாணம்? பிரமாணம் சுவிசேஷத்துக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் அஸ்திபாரம்ன்றாங்க. அவங்க எடுத்து நம்ம புரிஞ்சுக்கிடணுங்க. அவங்க பார்க்கும் பொழுது, ஏன்னா அந்த தலைப்புல இருந்து தான் படிக்கிறோம். அப்போ இதுங்கிறது தலைப்பு, பெர்ஃபெக்ட் லா. அந்த லா வந்து எப்படிப்பட்ட, எதுக்கு அஸ்திபாரமாக இருக்கு? சுவிசேஷத்துக்கும் அது அஸ்திபாரம், அப்புறம் வந்து புதிய உடன்படிக்கைக்கும் அதுதான் அஸ்திபாரம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்து கனியாகவும் உள்ளது. என்னவா? எது மரம், எது கனி? நியாயப்பிரமாணம் மரம், பத்து கட்டளை மரம். அப்ப மரத்திலிருந்து என்ன வருது? சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது என்ன? இங்க என்ன சொல்றாங்க? பத்து கட்டளை மரம்னா மரத்துல வர்ற காயும் கனியும் பூவும் எது? என்ன சொல்றாங்க? திரும்ப வாசிங்க. சுவிசேஷம், சுவிசேஷம். உங்களால புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. அப்போ அஸ்திபாரம், சுவிசேஷத்தின் புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரமாக இது உண்டு பண்ணப்பட்டிருக்கிறது. யெகோவாவின் நியாயப்பிரமாணம் மரமாக இருக்கிறது. சுவிசேஷம் அதில் இருக்கும் நறுமணமிக்க மலர்களாகவும் கனியாகவும் உள்ளது. அப்படின்னா அஸ்திபாரம் மரம் எது? நியாயப்பிரமாணம். சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தை வச்சு தான் என்ன வரணும்? வாசனை மிக்க, நறுமணம் மிக்க என்ன வரணும்? பூ வரணும், காய் வரணும். அது என்னது? அதுதான் சுவிசேஷம். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப சுவிசேஷம் என்பது யாரை பற்றியது? இயேசுவை பற்றியது தானே. அப்ப சுவிசேஷம் என்பது என்ன? நற்செய்தி தானே. எப்படி நான் வந்து பரலோகத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் பத்து கற்பனையை கை கொள்ள முடியும், அல்லது எப்படி இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ரட்சிப்பின் பாதைக்குள்ள நடக்கிறது தானே, வழி நடத்துறது தானே சுவிசேஷம். அப்ப அந்த சுவிசேஷத்தினுடைய அஸ்திபாரம் என்ன? பிரமாணம். சரி, அப்போ பிரமாணம் எப்படி எனக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது? பிரமாணம் எப்படி எனக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது? பிரமாணத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
பிரமாணத்துக்கும் சுவிசேஷத்துக்கும் இன்னைக்கு எல்லாரும் சுவிசேஷம் சுவிசேஷம் தானே சொல்லிட்டு போறாங்க. நீங்க எதார்த்தமா பாருங்க, இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு சுகமளிக்கிறார், அப்படித்தானே? இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார், இயேசு உங்களை மன்னிப்பார், இயேசு உங்களை பிரதிஷ்டை செய்வார். எதை வேணா சொல்லுங்க. இயேசு 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 எங்க இருந்தியா வர்றாரு? உனக்கு எப்படி இயேசு தெரியும்? நீ இயேசு பத்தி ஏன் பேசிட்டு இருக்க? இயேசு யாரு உனக்கு? இயேசு எப்படி தனியா வந்துட்டாரா? இயேசு தனியா வந்துட்டாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. பூ தனியா வந்துருமான்றேன், கனி தனியா வந்துருமான்றேன், பிஞ்சு தனியா வந்துருமான்றேன், அப்படிதான் இருக்குது இன்னைக்கு பேசுறது. இன்னைக்கு மக்கள் புரிந்து கொண்டிருப்பது பூ தனியாக இருக்கிறது, காய் தனியாக இருக்கிறது, கனி தனியாக இருக்கிறது, அதெல்லாம் நம்ம பறிச்சு சாப்பிடுறோம், அதெல்லாம் நல்லது அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எப்படி ஏசப்பா எப்படி தனியா வருவாரு? சுவிசேஷம் என்பது இயேசுவை பற்றி தானே, அதுதான் சொல்றேன். சுவிசேஷம் கனி காய் பூனா அவ இயேசு தனியா வந்துட்டாரான்றேன்னா. அவ மரம் நினைக்குது கனி தனியா வந்துருச்சான்றேன், காய் தனியா வந்துருச்சான்றேன், பூ தனியா வந்துருச்சான்றேன். மரம் இல்லாம நீ எப்படி பூவை கொண்டு வர முடியும்? மரம் இல்லாம எப்படி பிஞ்ச கொண்டு வர முடியும்? மரம் இல்லாம எப்படி காய் வரும்? மரம் இல்லாம எப்படி கனி வரும்? வராது. அப்போ மரம் என்பது யெகோவாவின் நியாய பிரமாணம் பத்து கட்டளை. இப்ப வாசிங்க வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசுவை சுட்டி காட்டுகிறதா பிரமாணம்? பிரமாணம் இயேசப்பாவோட தொடர்புடையதாக வைக்குதா நம்மள? பிரமாணம் கீழே இருந்துகிட்டு இயேசப்பா கிட்ட போகணும்னு சொல்லுதா உங்கள? வசனம் கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்க? எங்க இருக்கு அந்த வசனத்தினாச்சு சொல்லுங்க. அந்த வசனத்தோட கருத்தனை சொல்லுங்க. எந்த புக்கில் இருக்குன்னு சொல்ல வேண்டாம். கண்ணாடி உபாத்தியாய் இருக்கிறது. கலாத்தியர் மூணாம் அதிகாரம் வசனம் 24 வாசிங்க. கலாத்தியர் மூணாம் அதிகாரம் வசனம் 24. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே பாருங்க, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாராக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் என்னவா இருக்கு? யாருக்கிட்ட கொண்டுட்டு போய் விடுது? ஏசப்பா கிட்ட கொண்டுட்டு போய் விடுது. அப்ப ஏசப்பா கிட்ட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஏசுங்கிற ஒரு வார்த்தையை நான் உச்சரிக்கிறேன் அப்படின்னா, ஏசு எனக்கு வேணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்ன? யார் என்ன இயேசு கிட்ட போ சொல்லியிருக்கா? உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தையும் எதையும் பிரிக்க முடியாது, சுவிசேஷத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்போது சுவிசேஷம் உன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்றால் பிரமாணம் என்கிற அஸ்திபாரம் மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். இருதயத்தில் இருக்க வேண்டியது அவசியம். இப்போ பாருங்க, பிரமாணம் அஸ்திபாரம்னா அந்த அஸ்திபாரத்தை வச்சு தானே சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வர முடியும், வரைய முடியும். சட்டியில் இருந்தால் தானே ஆப்பைக்கு வரும். அப்படி தானே இது? அப்போ எது இருந்தால் என்னால் கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வர முடியும், என்னால் நடைமுறை வாழ்க்கையில் என்னால் நடத்தி பார்க்க முடியும். எது என் மனசுக்குள்ளே இருந்தால் ஏசப்பா என் மனசுக்குள்ளே வருவார். செயல்பாடுகள் வேண்டாம், ஏன்னா செயல்பாடுகள் நமக்கு ரெண்டாவது அப்படின்னு சொல்கிறோம்ல. இப்போ மனசை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ மனசில் எது வரணும்? முதல்ல பிரமாணம் வர வேண்டும். பிரமாணம் எனக்கு வந்தால் தான் அது வந்து எனக்கு யார் தேவைன்னு சொல்லி கொடுக்கும். ஏசு தேவன் உனக்கு சொல்லிக் கொடுக்கும். பாருங்க ஏசப்பா எப்படி வாழ்ந்திருக்கிறாருங்கிறத நீங்க கவனிங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. நீ சங்கீதங்களின் புத்தகம் 40வது சங்கீதம் வசனம் 8 கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 40வது சங்கீதம் வசனம் 8. ஏசப்பா என்ன செஞ்சிருக்கிறார் கவனிங்க. என் தேவனே உனக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன். இப்ப கவனிங்க, அப்படி நிப்பாட்டுங்க, நீங்க போயிட வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவா நம்ம போலாம். தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய வருகிறேன், செய்ய விரும்புகிறேன். சரிதானா? இப்போ ஏசப்பாவுடைய நோக்கம் என்ன? யாருடைய விருப்பத்தை செயலில் கொண்டுட்டு வரணும்? அவருடைய விருப்பத்தையா? பிதாவுடைய. அந்த வசனத்தை காமிக்கணுமா? தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். சரிதானா? அப்போ ஏசப்பாவுடைய விருப்பம் என்ன? பிதாவுடைய விருப்பத்தை செய்யலை கொண்டு வரணும், செயலில் கொண்டு வரணும். அதானே தெரியுதானே? அப்போ பிதாவுடைய விருப்பத்தை தன்னுடைய செயலில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு, ரைட்டா? இப்போ பிதாவுடைய விருப்பம் அவருடைய வாழ்க்கையில் செயல்படணும்னா இவர் என்ன செய்யணும்? அடுத்த வாசிங்க. உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது. சரிதானே? உமது நியாயப்பிரமாணம் எங்கே இருக்குது? என் மனசுக்குள்ளே இருக்குது.
அமேன். அப்போ நியாயப்பிரமாணம் எங்க இருந்தா கடவுளுக்கு பிரியமான பிதாவுக்கு பிரியமான செயல்களை ஏசப்பா வெளியில கொண்டுட்டு வர முடியும்? அப்போ ஏசப்பா ஏன் பிரியமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு? ஏசப்பா ஏன் பிரியமான செயல்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா, அவர் மனசு முழுக்க எது இருக்குது? பிரமாணம் இருக்கிறது. உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத நீங்க கவனிங்க. தீர்க்க தரிசி என்ன சொல்றாங்கிறத கவனிங்க. இதுதாங்க சத்தியம். இப்படிதாங்க நம்ம சத்தியத்தை படிச்சுக்கிடணும். இப்படிதான் சத்தியத்தை படிச்சுக்கிடணும். சத்தியம் என்ன சொல்லி கொடுக்கறது? தீர்க்க தரிசி என்ன சொல்லி கொடுக்குறாங்க? அது பிரமாணம் என்பது மரம், சுவிசேஷம் என்பது பூவு, கனி, காய், அப்படி சொல்றாங்க. அப்போது அஸ்திபாரம் இருந்தால் தான் கட்டடம் நல்லா இருக்கும், மரம் நல்லா இருந்தால் தான் கனி நல்லா இருக்கும். உபவாசனத்தை நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். அவனவனுடைய கனிகளினாலே அவனவனை நீங்கள் அறிவீர்கள். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். மரம் நல்லா இருந்தால் தான் கனி நல்லா இருக்கும். ஆமாம் தானே? அப்போ கற்பனை நீ புரிஞ்சிருந்தா தான், கற்பனை உன்னுகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு புரிஞ்சிருந்தா தான், உன் மனசுக்குள்ள கற்பனை இருந்திருந்தா தான் உன்னுகிட்ட நல்ல விஷயங்கள் வரும். அங்கே பேசினதெல்லாம் இப்போ நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போது ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கற்றுக்க வேணும். பிரமாணம் எதை ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது? எதை எதிர்பார்க்கிறது? எங்கு பிரமாணம் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவிடத்தில் எங்கு இருந்தது? மனிதர்கள் இன்று எதை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள்? சரிதானே? அப்போ மூணாவதாக என்ன நம்ம பார்க்குறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் அங்கே வந்து அஸ்திபாரம் கற்பனையாக இருக்கிறபடினால தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து நல்ல கனிகள், நல்ல செயல்கள், நல்ல ஆண்டவருக்கு பிரியமான விஷயத்தை, பிதாவுக்கு பிரியமான விஷயத்தை 33.5 வருஷமும் அவர் செஞ்சுக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி ஏன் உங்களாலையும் என்னாலையும் 1 வருஷம் கூட, 1 நாள் கூட, 1 மணி நேரம் கூட ஆண்டவருக்கு பிரியமான விஷயத்தை நம்மளால் செய்ய முடியல? எங்கள் பிரச்சனை சிந்தனையில் பிரச்சனை. அப்போ எங்கே பிரமாணம் வரணும், அஸ்திபாரம் எங்கே வரணும்? மனசுக்குள்ளே. ஏசு கிறிஸ்துக்கிட்ட எங்கே வந்துச்சு நம்ம பார்த்தோம். அப்போ அவருடைய பிரமாணம் உடைய மனது அவருடைய மனதுக்குள் இருக்கிறது. பிதாவின் பிரமாணம் அவருடைய மனதுக்குள் இருக்கிறது. இப்போ ஏசப்ப சொல்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே, நீங்கள் யாரும் என்ன பண்ணுங்கள், என்னட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா இளைப்பாறுதலுக்குள்ளே வரும்னு சொல்கிறார். ரைட்டா? அப்போ நம்ம எங்கே ஏற்றுக்கிடணும்? சரிதானே? அப்போ ஆண்டவர் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து பிரமாணத்தை எங்கே வைத்திருந்தார், எப்படி அவர் கீழ்ப்படிதலுக்குள்ளே போனார் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் அப்படி வைத்திருக்கிறோமா? அப்படின்னா கற்பனையும் சுவிசேஷத்தையும் பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. அதனால தான் தீர்க்கதரிசி இப்படி சொல்கிறாங்க. அப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? எப்படி நடந்தால் பாதுகாப்பு கொடுக்கும்? விருப்பத்தோடு, நம்ம மனசளவில் மனசு முழுக்க கை கொண்டிருந்தால் அது பாதுகாப்பை கொடுக்கும். ரெண்டாவது, ரெண்டாவது ஓய்வு நாளை ஏசப்பா எங்கே கை கொண்டார், எங்கே வச்சிருக்கணும்னு சொன்னார்? இருதயத்தில். ஓய்வு நாளில் நமக்கு என்ன பண்ணுறோம் நம்ம? சரிதானா? சரிங்களா? மனிதனுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது? அவனுடைய செயல்களை வச்சு கண்டுபிடிக்கிறதா, மனசை வச்சு கண்டுபிடிக்குதா பரலோகம்? இப்போ பாருங்கள், நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது விஷயத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் யோவா ஒன்று யோவான் 3:4 போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறான்னு வரும். பாவம் செய்கிற எவனும் என்ன செய்கிறான்? நியாயப்பிரமாணத்தையும் மீறுகிறான். அப்படின்னா அதுக்கு முன்னாடி எதை மீறி இருக்கான்? மனசில் மீறி இருக்கிறான். புரியுதுங்களா? மனசில் பிரச்சனை ஏற்பட்டதுனால தான் நடத்தையில் அவனுக்கு பிரச்சனை நாங்கள் சொல்லுவோம். அப்போது மனசில் முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்குறாருங்கிறத, புத்தியில் முதல்ல எதிர்பார்க்குறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவதா, மூணாவதாக என்ன படித்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் சுவிசேஷத்தையும் கற்பனை என்ன பண்ண முடியாது, பிரமாணத்தையும் சுவிசேஷத்தையும் பிரிக்க முடியாது. அப்படின்னா அங்கே பிரமாணம் இருந்தால் தான், பிரமாணம் இருந்தால் தான் கீழ்ப்படிதல் அங்கே வரும், கனி வரும், பூ வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாங்க. மூணாவது, நாலாவதா, கடைசியாக என்ன நடக்குது பாருங்கள். வாசிங்க அந்த கடைசி லாஸ்ட் பாராவுக்கு போகலாம் சார். பாவி விசுவாசத்துடன் அப்படின்னு இருக்கிற சில இடப்படுங்க சார். கடைசி சில இடத்துக்கு முந்தின சில இடத்துக்கு வாசிங்க. பாவி சுமப்பவரின் மீது அவனுடைய பாவங்களை வைத்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த காரணத்திற்காகத்தான் கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் வந்தார். என்ன புரியுது? என்ன புரியுது?
பாவி என்ன செய்யணும்? விசுவாசத்துடன் யாருக்கிட்ட வரணும்? கிறிஸ்து கிட்ட வரணும். பாவி விசுவாசத்துடன் கிறிஸ்துவத்திற்கு வந்து என்ன செய்யணுமா? அவருடைய புண்ணியங்களை பிடித்து கொண்டு பாவத்தை சுமப்பவன் மீது அவனுடைய பாவங்களை வைத்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானா? இதுக்காக தான் இயேசு வந்திருக்கார். சரி, அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அடுத்த ஸ்லைடு. இவ்விதமாக மனம் வருந்தி விசுவாசிக்கும் பாவியின் மீது கிறிஸ்துவின் நீதி அணிவிக்கப்படுகிறது. சரிதானா? அதுக்கப்புறம் நீங்க வாசிக்கோங்க. அப்புறமா அப்போ கிறிஸ்துவினுடைய நீதி எப்படி வருது? கிறிஸ்துவுக்கு நீதி எப்படி வந்துச்சு? போன வசனத்துல படிச்சோம், கிறிஸ்துவுக்கு நீதி எப்படி வந்தது? எப்படி பிதாவுக்கு பிரியமானதை அவர் எப்படி செஞ்சாரு? பிதாவுக்கு பிரியமானவரா எப்படி மாறினாரு? நியாயப்பிரமாணத்தை இருதயத்திற்குள் அவர் வைத்திருந்தார். நியாயப்பிரமாணத்தை இருதயத்துக்குள்ள வச்சிருந்தாரு. அவருக்கு பிரியமானதை அவர் செஞ்சிட்டாரு. இப்போ பிதா அவரை என்னன்னு பார்க்கிறாரு? நீதி உள்ளவராக பார்க்கிறார். சரிதானே? பிரமாணம் அவரை நீதிமான் என்று சொல்லுகிறது. சரிதானே? அவர் நல்லவர்னு சொல்லுதா கெட்டவர்னு சொல்லுதா? பிரமாணத்துக்கு முன்னாடி ஏசப்பா போய் நின்னாருனா பிரமாணம் போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லுமா? நீங்கள் நானும் போய் நின்னா தள்ளி போன்னு சொல்லிடும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா சொல்லும். எல்லா மனுஷனையும் சொல்லும். பூமியில பிறந்த மூக்குல மூச்சு விடுற எல்லா மனுஷனையும் சொல்லுங்க. ஒரு மனுஷன் அதுல பாக்கி கிடையாது ஏசப்பாவை தவிர. சரிதானே? அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்க அவர் மனதிற்குள் வைத்திருந்து அந்த நீதியை பெற்றுக்கொண்டார். இப்போ எப்படி இவர் கீழ்ப்படிஞ்சதுனால அவருக்கு அந்த நீதி வந்துச்சோ, இப்போ அந்த நீதி யாருக்கிட்ட கொடுக்கப்படுகிறது? அப்ப என்ன செய்யணும் அவன்? இப்ப திரும்ப கவனிங்க, அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பாவி என்ன செய்யணும்? அந்த நீதியை, அவருடைய கீழ்ப்படிதல் எப்படி இவனுடைய கீழ்ப்படிதலா மாறுது? இப்ப நீங்க கவனிங்க. முதல்ல நம்ம என்ன கேள்வி கேட்டோம்? பிரமாணத்தின்படி என்னால வாழ முடியலையே. பிரமாணத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. பிரமாணத்தை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு எனக்கு நிறைய போராட்டமால இருக்கு என் வாழ்க்கையில. எப்ப பார்த்தாலும் அது என்னை திட்டிகிட்டே தானே இருக்கு. நீ மோசக்காரன் பக்கத்துல வராதரா, தூரம் ஓடி போடா அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கும் பிரமாணத்துக்கு ஒரு சரியான உடன்பாடே வரமாட்டுக்குதே. அது என்ன பார்க்கும்பொழுதெல்லாம் கோபமா தானே பார்க்குது, சிரிக்க மாட்டுக்குதே. கற்பனை என்னைக்காச்சும் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கா? கோபமா தானே பார்க்குது, வருத்தமா தானே பார்க்குது. ஆனால் ஏசப்பாவும் கற்பனையும் பேசிக்கிற போது எப்படி பேசிக்கிறாங்க? ஏசப்பாவும் கற்பனையும் பேசிக்கிற பொழுது, அங்கே ரெண்டு பேரும் உறவாடுகிற பொழுது எப்படி பேசிக்கிறாங்க? அவங்களுக்குள்ள வெறுப்பு, வேதனை, சஞ்சலம், சலுப்பு இருக்கா? இல்லையே. இப்போ அவர் வந்து கரெக்டுன்னு சொல்லிருச்சுல்ல, அது எப்படி என் வாழ்க்கையில் வரும்? வாங்க. பாவி விசுவாசத்துடன் கிறிஸ்துவின் இடத்திற்கு வந்து அவருடைய புண்ணியங்களை பிடித்து கொண்டு எதை பிடிச்சுக்கிடணும்? எப்படி வரணும்? விசுவாசத்துடன் வந்து அவருடைய புண்ணியங்களை பிடித்து கொண்டு பாவத்தை சுமப்பவரின் மீது அவனுடைய பாவங்களை வைத்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இவ்விதமாக மனம் வருந்தி விசுவாசிக்கும் பாவியின் மீது கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் வைக்கப்படுகிறது. நீதினா என்னது? கீழ்ப்படிதல். இப்போ இவனால் பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியுமா? இப்போ யாருடைய கீழ்ப்படிதல் வந்துருச்சு இவனுக்கிட்ட? இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதல். வசனம் அப்படி சொல்லுதா பாருங்க. இங்கே ரோமர் எழுதின நிருபம் 3 வசனம் 22-23 கவனிங்க. ஆமாங்க, ரோமர் 3:22-23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, ஏமா 3:22 ரோமர் 3:22 அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. ஒரு மனுஷனுக்கு தேவநீதி எப்ப வருகிறது? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. சரிங்களா? அப்போ எப்படி நீதி வருது? இயேசுவினுடைய நீதி எப்படி வருது மனுஷனுக்கு?
இன்னும் வசனங்கள்லாம் வச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 5:21, ரோமர் 5:19, இதெல்லாம் வீட்டில் போய் வாச்சு பாருங்கள். ரோமர் 5:19 நீங்கள் படிக்கும்போது தப்பாக படிச்சுக்காதீங்க, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. அதுக்கு நீங்கள் சேர்ந்து படிக்க வேண்டிய வசனம் வசனம் 12, 13, 14 சேர்ந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா தான் 19 புரியும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இங்கே என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், யாருனால யார் மேலே விசுவாசம் வச்சதுனால நீதி வந்திருக்கு? யார் மேலே விசுவாசம் வச்சதுனால நீதி வந்திருக்கு? கிறிஸ்து மேலே. எங்கே விசுவாசங்கிறது எங்கே ஆரம்பிக்குது மனுஷனுடைய வாழ்க்கையில்? சரிங்களா? அப்போ எங்கே அவன் நம்புகிறான்? சரிதானா? அப்போ நம்பிக்கை என்பது எங்கே உதயமாகிறது? அப்போ கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் எப்படி அவர் கீழ்ப்படிதலுக்குள்ளே வந்தார், அவர் எப்படி அங்கே நடந்தாருன்னா போன வசனத்தில் பார்த்தோம். இதை தொடர்ந்து இன்னொரு வசனத்தில் நம்ம போய் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42 கவனிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:42. ஏசப்பா எப்படி இதை ஃபாலோ பண்ணுறாரு பாருங்க. ஏசப்பா எப்பெல்லாம் கூட ஆண்டவருடைய விருப்பத்தை மனதில் உடையவராக இருக்கிறாருங்கிறத நீங்கள் கவனிக்கணும். பிதாவே உமக்கு சித்தமானால். சரிங்க, இந்த சித்தம் அப்படிங்கிறது தியாலஜிக்கல் டேர்முங்க. நீங்கள் சித்தம்னா தப்பாக புரிஞ்சுக்கப்படாதுங்க. விருப்பம், சரிங்களா? விருப்பம்னா எங்கே இருக்கிறது? அது சிந்தனையில் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் எதை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு? சிந்தனையை பற்றி தான் அங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்போ எது கூட அவருடைய விருப்பத்தின் படி தான் நடக்கணுங்கிறாரு. எது கூட? அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 22:42. அது என்னங்க பாத்திரம்? என்ன காரியம் நடக்க போகுது? பாடு மரணம். அவர் சாவ போறாரு, அதுதானே? அதுதானே அந்த பாத்திரம்ன்றாரு. இப்போ அதை கூட எப்படி வச்சுக்கிட்டு அவர் பேசிட்டு இருக்கிறாரு? பிதாவே என்ன சொல்றாரு? பிதாவை உமக்கு சித்தமானால், உமக்கு விருப்பம்னாக்க இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க செய்யும், ஆயினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுது. அப்ப சாவ கூட எப்படி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு? விருப்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ அடுத்து அங்க கவனிங்க, அவர் கல்லறையில இருந்தாரு, கற்பனையை கை கொண்டாரா? செத்து போய் என்ன பண்றாரு? எங்க போய் உள்ள வச்சிருக்காரு அவரை? எங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு? சனிக்கிழமை ஓய்வு நாளில் கூட அவர் எங்கே தான் இருக்கிறாரு? கல்லறையில். மறித்தும் கற்பனையை கை கொள்கின்ற ஒரு அனுபவம். அப்போது நீங்கள் புரிஞ்சுக்க வேணும், எப்படி கிறிஸ்து தன்னுடைய பிரமாணத்தை பார்க்கிறார். கிறிஸ்து பிரமாணத்தின் மீது, அந்த பிரமாணம் கிறிஸ்துவிடத்தில் எண்ணத்தை அவசியப்படுத்தி இருந்ததோ, பிரமாணம் கிறிஸ்துவிடத்தில் எண்ணத்தை எதிர்நோக்கி இருந்ததோ, அதற்கு அத்தனை இசைவாக கிறிஸ்து நடந்திருக்கிறாரா இல்லையா? கிறிஸ்து நடந்திருக்கிறார் இல்லையா? ஏசப்பா நடந்திருக்காங்களா இல்லையா? நடந்திருக்கிறாங்க. அப்படிதானே வசனம் சொல்லுது? சாவும் போது கூட பிதாவோட விருப்பம் தான். பிதாவை மனசில் என்ன நினைக்கிறாரோ அதுதான், அதுதான் இவர் மனசில் வரும். அப்படிதான் இதை புரிஞ்சுக்கணுங்க, சரிங்களா? அவர் என்ன மனசுக்குள்ள வச்சிருக்காரோ அதுதான் இவர் மனசுக்குள்ள வரும். இப்போ மரித்தும் கூட, அவர் கல்லறையில் இருக்கும் போதும் கூட அவர் என்ன பண்ணலை? ஓய்வு நாள் கற்பனைய 10 கற்பனைய மீறலை. ஏன்? அது அவர்கிட்ட எங்க இருந்துச்சு? அவருடைய இருதயத்தில் இருந்தது. அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, இங்கே எதனால் ஏசப்பா அந்த நீதியை உடையவராக மாறினார்? எதனால் பிரமாணம் ஏசப்பாவை பார்த்தோன்னா வணக்கம் போடுது? எதனால் பிரமாணம் ஏசப்பாவை பார்த்தோன்னா வணக்கம் போடுது? எப்பொழுதும் அவருடைய மனசுக்குள்ளார, எப்பொழுதும் பிதாவின் சித்தம், மரித்தும் கூட கல்லறையில் இருக்கும் பொழுது கூட அவர் பிரமாணம் எண்ணத்தை அவரிடத்தில் அவசியப்படுத்தி இருந்ததோ, எதிர்பார்த்ததோ, அதை அப்படியே செய்தார். இன்னைக்கு நீங்களும் நானும், எப்படி இருக்கோம்? பிரமாணம் நம்முடைய மனதளவில் இருந்துகிட்டே இருக்கா? இப்போ நீங்கள் கவனிங்க, அந்நாட்களுக்கு பிறகு நான் இஸ்ரவேல் ஜனங்களோட பண்ணுகிற உடன்படிக்கையாவது ஏன் ஏங்க மனசுக்குள்ள வச்சு எழுதணும்னு சொல்றாரு? மனசுக்குள்ளதாங்க பிரச்சனை இருக்கு, மனசுக்குள்ளதாங்க பிரச்சனை இருக்கு. ஏதோ வெள்ளை சட்டை கருப்பு பேண்டு பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. வெள்ளை சட்டை கருப்பு பேண்டு இங்க இருந்தா தாங்க இங்க வரும், இங்க இல்லைன்னா வரவே வராதுங்க, சரிங்களா? அப்ப இங்க இருக்கிறதுனால தாங்க எல்லா பாவமும் வந்து தொலையுது, எல்லா பிரச்சனையும் வந்து தொலையுது. அப்ப எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த மண்டை. அதான் டாக்டர் சொல்றாரு, முன்மூளை ஃப்ரண்டல்ல பிரச்சனை இதெல்லாம் பாரு, இதெல்லாம் அது நீங்க படிச்சுக்கோங்க. இப்போ என்னங்க நம்ம சொல்றோம், என்னங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதில் என்ன? நீங்கள் நாளும் கத்துக்கிறோம். அப்ப பிரமாணம் எப்படிப்பட்டது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா?
பிரமாணம் எப்படி நம்ம கிட்ட எதிர்பார்க்குதுங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? அது எப்பொழுதும் சரியானதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கும், சரியானதை எப்பொழுதும் எதிர்பார்க்கும், சரியானதை மனதிலிருந்து எதிர்பார்க்கும். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது சரியானதை அதனுடைய எதிர்பார்ப்பு எங்கிருந்து எதிர்பார்க்கும்? உங்களுடைய நடத்தையிலிருந்து முதலாவது அதை எதிர்பார்ப்பது இல்லை, முதலாவது உங்களுடைய மனதிலிருந்து அதை எதிர்பார்க்கிறது. அதைத்தான் ஏசப்பா தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சார். அவர் வெளிநாள ஆசரிக்க வழக்கத்தின்படியே போனாருங்கிற விஷயம் எப்படி நடந்திருக்கிறது? ஒய்வு நாளில் நன்மை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம், எங்கே ஆரம்பிக்குது? ஆண்டவர் அங்கே முதல்ல பார்க்கும் பொழுது அங்கே வந்த ஆதியாகமத்தில், இதோ மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் நித்தம் பொல்லாததாக இருக்கிறது என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டாரே. வேதனைப்பட்டு ஏன் முதல் உலக அழிவை கொண்டு வந்தார்? பிரச்சனை முதல் உலக அழிவுக்கான பிரச்சனைக்கான காரணம் என்ன? மனசு, மனசளவில் பிரச்சனை இருக்கு. அப்போ மனசில் கற்பனை வரணும். மனசில் கற்பனையை மீறுகிறோங்கிறத நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியங்கிறத ஆண்டவர் சொல்கிறார். அப்போது மனசில் கற்பனை இருந்தால் தான், அஸ்திபாரமாக மனசுக்குள்ளே கற்பனை இருந்தால் தான் கீழ்ப்படிதல்ங்கிற கனி வரும், கீழ்ப்படிதல்ங்கிற அந்த பூ வரும், வாசனை வரும். அது இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். இப்படி நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் அவருடைய நீதி அவருடைய கீழ்ப்படிதலை என்னுடைய கீழ்ப்படிதலாக மாற்றுறேன். ஏன், நான் மனசுக்குள்ளே நான் அதை வச்சுருக்கேன். பிதாவை சொன்ன மாதிரி நான் மனசுக்குள்ளே வச்சு நடக்கிறேன். நீயும் அந்த மாதிரி இரு, கண்டிப்பாக நீ அந்த மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு சபைக்கு. இப்போ கடைசியாக ஒரு வசனத்தை வச்சு முடிக்கலாம். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 3:2. வெளிப்படுத்தின விசேஷம் 3:2. நீ வீழ்த்துக்கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவைகளை முதல்ல என்ன செய்யணுமா? விழித்துக்கொண்டு முதல்ல விழிச்சிருக்கணும். அப்புறம் என்ன இருக்குது சாகிறதுக்கு ஏதுவாக நம்மக்கிட்ட? வசனம் இருக்கான்னு பாருங்க. நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை சிறப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? யோவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இங்கிலீஷில் போய் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே நீங்கள் ஐ ஹவ் நாட் ஃபவுண்ட் தை ஒர்க்ஸ் பர்ஃபெக்ட் பிஃபோர் ஆஃப் காட் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? உன்னுடைய கிரியைகள் கடவுளுக்கு முன்னதாக பரிசுத்தமானதாக, அதாவது பெர்ஃபெக்டாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. பரிபூர்ணமாக இல்லை அப்படின்றாங்க. ஏன் பரிபூர்ணமாக இல்லை? ஏன் நம்முடைய செயல்கள் பரிபூர்ணமாக இருக்க மாட்டேங்குது? நல்லா தானே செய்கிறோம், ஏன் பரிபூர்ணமாக இல்லை? அவ எங்க பிரச்சனை இருக்குதுன்றார் ஆண்டவர். மனந்திரும்பு. சரிதானா? நீ கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொட்டவைகளை வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு என்ன செய்யணும்னு சொல்றாரு? மனந்திரும்பு. சரிங்களா? அப்படின்னா நம்முடைய செயல்களை ஆண்டவர் என்ன பண்றது இல்லை, முதலாவது தீர்ப்பதில்லை, நினைவுகள். அப்போ பிரமாணம் முதல்ல எதை எதிர்பார்க்குது அப்படின்னா நினைவுகளில் அது எப்படி கை கொள்ளப்படுகிறது, என்னை எப்படி வச்சுருக்க அப்படிங்கிறதாங்க எதிர்பார்க்குது. ஆகவே நம்ம பிரமாணத்தை எப்போ எந்த நாளும் போல் நடைமுறை வாழ்க்கையில் செயல்பாடுகளில் நம்ம நல்லா இருந்தால் போதும்னு நினச்சோன்னா அது தப்புங்க. மனசுக்குள்ளே நல்லா இருந்தால் தாங்க செயலில் நல்லா இருக்க முடியும். மனசு நல்லா இல்லாமல் இருக்கும் பொழுது பாருங்கள், மரம் நல்லா இல்லாமல் பழம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அது உண்மையா பொய்யா? மரம் நல்லா இல்லாமல் பழம் நல்லா இருக்குமா? மரமும் கெட்டு போச்சு, பழம் மட்டும் எப்படி நல்லா இருக்கும்? நல்லா இருக்காதுங்க. ஆனால் நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்முடைய மரம் சரியானதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கனிகள் சரியானதாக இருக்க வேண்டும். அப்போ மரம் என்பது பிரமாணம். பிரமாணம் நம்ம மனசளவில் எப்படி வச்சிருக்கிறோம், மனசளவில் பிரமாணம் நம்ம எப்படி எதிர்பார்க்கறது என்பதை புரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்து இடத்துல செல்வோம். கிறிஸ்து அவருடைய கீழ்ப்படுதலை நம்முடைய கீழ்ப்படுதலாக மாற்றுவார். இருதயத்திலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, இருதயத்திலும் நாம் கற்பனையை சுமந்து கற்பனை எதிர்பார்க்கிற வண்ணமாக நீங்களும் நானும் வாழ்க்கையை நடத்த பிரயாசப்படுவோம். அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நாம் முழங்கால் படிட்டு பிரார்த்தனை செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து
பூமியின் மனுபுத்திரர்களாக எங்களை நிமிடந்தோறும் கண்காணித்து வருகிறதானே எங்களின் பரிசுத்தம் நிறைந்த பரலோக பிதாவே, தர்மியான நாளுக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மியான நாளிலும் தேவரீர் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். அன்புள்ள ஐயா, இதோ இந்த நாளிலே உம்முடைய பிரமாணம் எங்களிடத்தில் எதை அவசியப்படுத்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். பிரமாணம் எப்பொழுது நாங்கள் பரிபூரணர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்லுகிறது என்பதை நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். ஐயனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெளிப்புறமாக கற்பனையின்படி நடப்பதாக நினைத்து கொண்டு எங்களுடைய உள்புறத்திலே நாங்கள் குற்றவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் நாங்கள் எப்பவும் பாவிகளாகவே இருக்கிறோங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா, எங்கள் வாழ்க்கையில் தேவன் நீங்கள் வெளிப்புறமான செயல்களை பார்ப்பதற்கு முன்பதாக இருதயத்தை நீர் பார்க்கிறவராக இருக்கிறீர். ஆகவே இருதயம் சுத்தமானதாக இருக்கிற பொழுது, இருதயத்தில் பிரமாணம் இருக்கிற பொழுது, இருதயத்தில் நாங்கள் பிரமாணத்தை மீறுகிற பொழுது பாவம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு கற்பனையையும் ஒவ்வொரு பிரமாணத்தையும் எங்கள் மனதோடு தொடர்பு படுத்தி அதன்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை எதற்காக ஒப்புக் கொடுக்கிறோம்? கிறிஸ்து தம்முடைய உள்ளத்திலே பிரமாணத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் பிதாவுக்கு பிரியமானதை செய்தார், பிரமாணம் எதிர்பார்க்கிறதை அவர் செய்தார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் பிதாவே, பிரமாணம் என்னத்தை எதிர்பார்க்கிறதோ அதை நாங்கள் செய்கிறவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கிறிஸ்துவும் பிரமாணமும் மகிழ்ச்சியோடு உறவாடுகிறார்களே சுவாமி, எங்களால் அது முடியவில்லையப்பா. இதோ இந்த நாட்களிலே நாங்கள் கேட்ட அந்த சத்தியத்தை மனதிலே வைத்து பிரமாணமும் நாங்களும் எப்பொழுதும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்தரல வேண்டும் ஆய்ச்சபிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலே பிரமாணம் என்னத்தை எதிர்பார்க்கிறதோ, எங்களுடைய நினைவுகளிலே பிரமாணம் எதை தேடுகிறதோ, அந்த ஒரு வாழ்க்கை எங்களிடத்திலே காணப்பட எங்களுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அதற்கு உடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நீதியை, அவருடைய கீழ்ப்படிதலை எங்களுடைய கீழ்ப்படிதலாக நீர் கொடுத்து நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள வருவதற்கு எங்களை நீர் வைத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒய்நாள் பள்ளிக்கூடத்திலும் நீங்கள் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ பாடலாராதனையிலும் ஜப நேரத்திலும் உடைய பிரசன்னம் இருந்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து விதமாக இருக்கிற நேரத்திலும் எங்களுடைய நினைவுகளோடு உடைய பிரசன்னம் இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இமைப்பொழுதிலும் பிரமாணத்தை நாங்கள் மனதிலே வைத்தவர்களாக, பிரமாணம் எங்களுடைய இருதயத்திலிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறதோ அதை நாங்கள் கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்து முடியாய். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இனாத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. இனாத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.